18ஆம் தேதி உலக பாரம்பரிய தினம். இந்த தினத்துல தமிழ்நாட்டுல பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில பத்தி சொல்றது பொருத்தமா இருக்கும். மலைகளின் அரசி அப்படின்னு அழைக்கப்படுகிற நீலகிரி மாவட்டம் உலக புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலம். தேயிலைதாங்க இங்க முக்கிய தொழில். ஆங்கிலேயர் காலத்திலேயும் தேயிலைதான் இங்க பிரதானமா பயிரிட்டாங்க. அதனால இங்க விளையிற தேயிலைய அவங்க நாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய நினைச்சாங்க. ஆனா சாலை போக்குவரத்து வசதி எல்லாம் இல்லாததால என்ன செய்யலாம்னு யோசிச்சவங்க மலை ரயில கொண்டு வர முடிவு பண்ணினாங்க. 1884ஆம் வருஷம் ஒரு பிளான போட்டு 1885ஆம் வருஷம் மேட்டுப்பாளையத்திலிருந்து மலை ரயிலுக்கான வேலைங்க நடந்துச்சு. கல்லாறு ரன்னிமேடு ஹில்குரோ வழியா குன்னூர் வரைக்கும் உள்ள ரயில் பாதைக்கான வேலைங்க 1897ஆம் வருஷம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா வெலிங்டன் அரவங்காடு வழியா ஊட்டி வரைக்கும் மலை ரயில் பாதையை நீட்டிச்சு 1908ஆம் வருஷம் போட்டு முடிச்சாங்க. முதல்ல சரக்கு போக்குவரத்துக்காக ஆரம்பிச்ச இந்த ரயில் காலப்போக்குல பயணிகள் ரயிலா மாறிடுச்சு. இதுல என்ன ஒரு சிறப்புனா, மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரைக்கும் இருக்கிற தண்டவாளத்துல பல் சக்கரம் இருக்கு. மலைப்பாங்கான இடம் அப்படிங்கறதால பாரம் ஏத்திக்கிட்டு மேல் நோக்கி வரும் ரயிலுக்கு சறுக்கி விடக்கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. நாட்டுல தயாரான இன்ஜின் தான் இப்ப மலை ரயிலுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு இந்த ரயில்ல போறப்போ ரெண்டு பக்கமும் கண்ணு கேட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு மலை காடுகளை பார்த்து ரசிக்கலாம். அது மட்டுமா, மலைங்களுக்கு நடுவே மேலிருந்து விழுற அருவிங்க, பள்ளத்தாக்கு காட்சிங்க, குகைங்க, உயரமான பாலங்க அப்படின்னு த்ரில்லிங் பிளஸ் அழகான பயணமாயிருக்கும். அதாவது இப்போ வந்து இந்த மலை ரயிலுங்கிறது 120 ஆண்டுகள் மேல ஆயிடுச்சு. இது வந்து பல கஷ்டங்களுக்கு பிறகு இன்னைக்கு ஓடிட்டு இருக்குது. பல நேரங்களில் வந்து இதை நிறுத்தக்கூடிய கட்டங்கள் இருந்தன. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கு ஒரு உலக முத்திரை கிடைத்த பின்பு இனிமேல் அதை வந்து எக்காலத்திலும் அதை வந்து அதை நிறுத்த முடியாதுங்கிற அந்த ஒரு நிலை உள்ளது. 108 வளைவுக, 16 குகைங்க, அப்புறம் 250 பாலங்களை கடந்து இந்த மலை ரயில் பயணிக்கிற அழக வர்ணிச்சு இங்க இருக்கிற தோடரின மக்கள் பாட்டாவே பாடி வச்சிருக்காங்க. மலை ரயில கருப்பு எருமை கொரார் என்ற பேர் கொடுத்து அந்த எருமை போல இருக்கிறது. அழகா நம் பாம்பு போல நகர்ந்து வருது, சென்னாயி போல விசில் அடிச்சுட்டு வருது, அப்புறம் அப்பா அம்மா போல பாதுகாப்பாக கொண்டு போகுது, கண் இல்லாமல் கால் இல்லாமல் நடந்துட்டு வருதுன்னு ஒரு பெரிய பாட்டு. அப்போ இங்கே இருக்கிற இடங்கள் பேரெல்லாம் சொல்லி போயிட்டு வரேன் சொல்லி மயில் ரயிலில் வந்து வர்ணிச்சு ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. 120 வயசான ஊட்டி மலை ரயிலுக்கு கடந்த 2005ஆம் வருஷம் யுனெஸ்கோ அப்படிங்கிற ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு பாரம்பரிய சின்னமா அறிவிச்சது. அதிலிருந்து இந்த மலை ரயிலோடு புகழ் உலகம் பூராவும் பரவி இதுல பயணம் செய்ய வர சுற்றுலா பயணிகளும் அதிகமாயிட்டாங்க. இந்த பாரம்பரியத்தை தொலைச்சிடாம பொக்கிஷமா பாதுகாக்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா?